வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், குருநாமம் வாழ்க குருவே துணை. ஐம்பொறிகளையும் எவ்வாறு வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும், எவ்வாறு வெற்றி கொள்ள வேண்டும், ஐம்பொறிகளின் ஆட்சி எவ்வாறு அமைந்திருக்கின்றது என்பதற்கெல்லாம் விடையாக ஐம்பொறி ஆட்சியோல் என்ற அற்புதமான தலைப்பிலே சிறப்புரை வழங்குவதற்காக மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய பேராசிரியர் அருந்தி உமா மகேஸ்வரி அம்மா அவர்கள் ஈரோடிலிருந்து நம்முடைய ஆலியார்களின் இணைப்பிலே இணைந்திருக்கின்றார்கள். அம்மா அவர்களுடைய சிறப்புரைக்கு முன்னதாக அம்மா அவர்களை பற்றிய ஒரு சில குறிப்புகள். மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பேராசிரியர் அருணதி உமா மகேஸ்வரி அம்மா அவர்கள் திருநெல்வேலி தாமிர பரணி அறிவு திருக்கோயிலிலே ஆக்கினை தீட்சை பெற்று கடந்த 20 ஆண்டுகளுக்கும் மேலாக உலக சமுதாய சேவா சங்கத்திலே தங்களை இணைத்துக் கொண்டு வேதாத்திரியத்தோடு தங்களை இணைத்து வாழ்க்கையில் மனவளங்களை தூண்டினை சிறப்பாக ஆற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள். நம்முடைய விசன் கல்வியிலே டிப்ளமோ பிஎஸ்சி எம்ஏ முடித்து தற்பொழுது ஈரோடு அறிவு திருக்கோயிலிலே திட்ட அலுவலராக பணியாற்றி மனவளங்களை தூண்டினை சிறப்பாக செய்து வந்து கொண்டிருக்கின்றார்கள். அம்மா அவர்களின் வாழ்க்கை துணைவரும் அருள்நிதி பட்டம் பெற்று தம்பதியர்களாக மனவளங்களை சேவையினை செய்து வருவது சிறப்புக்கு உரியதாக அம்மா அவர்களுக்கு அமைந்திருக்கின்றது. இத்தகைய பல்வேறு சிறப்புகளுடைய அம்மா அவர்களை அன்பர்களின் சார்பாக வணங்கி வாழ்க வளமுடன் என வாழ்த்தி வரவேற்று ஐம்பூரி ஆட்சியுள் என்ற தலைப்பிலே சிறப்புரை வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா சரியா இருக்குதுங்களா? ஐயா நல்லா கேக்குதுமா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என்னை யான் அறிய வேண்ட இறைவா என் குருவாய் வந்தாயே. சென்னையில் சிந்தை வைத்து சீர்தவம் முறையாய் செய்தேன். சென்னையில் சிந்தை வைத்து சீர்தவம் முறையாய் செய்தேன். உன்னையே என்னுள் காட்டி உள்ளிறைந்து அறிவாய் நின்றாய். உன்னையே என்னுள் காட்டி உள்ளிறைந்து அறிவாய் நின்றாய். முன்னை சேர் வினை தூய்மைக்கு முயன்று அற நெறி வாழ்கின்றேனே. என்னை யான் அறிய வேண்ட இறைவாய் என் குருவாய் வந்தாய். எல்லாம் வல்ல எங்கும் நிக்கமர நிறைந்திருக்கும் இறைநிலையை வணங்கி நம்முள் இருந்து நம்மையெல்லாம் சுக்குமமாய் வழி நடத்தி கொண்டிருக்கும் ஆசான் அருள் தந்தை அவர்களின் பொற்பாதங்களை வணங்கி WCSC IT இயக்குநரகம் வழியாக இணையத்தின் இணைந்திருக்கக்கூடிய இருபால் மெய்யுணர்வாளர்கள் அனைவரையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களோடு வணங்கி இந்த இனிமையான காலை வேளையிலே நல்லதோர் தலைப்பு ஐம்பொறி ஆட்சிகள் என்ற நல்ல சிந்தனையை எமக்கு நல் வாய்ப்பாக ஏற்படுத்தி கொடுத்த நமது உலக சமுதாய சேவா சங்கத்திற்கும் நமது தலைவர் பத்மஸ்ரீ எஸ்கே மயிலானந்தனையா அவர்களையும் வணங்கி இந்த ஐம்பொறி ஆட்சிகள் என்ற சிந்தனையை நாம் சிந்திக்கவிருக்கிறோம். வாழ்க வளமுடன். ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமப்புடைத்து என்பது நம் வல்லுவ பெருந்தகையின் அற்புதமான ஒரு குரல் வாக்கு. ஆமை தன்னுடைய அமைதியான தன்னுடைய இயல்பான வாழ்க்கைக்கு இடையூறு எப்பொழுது வருகிறது என்பதை அறிந்து அந்த இடையூறு துன்பம் வரக்கூடிய காலத்து அதனுடைய ஓட்டிற்குள்ளாக அதனுடைய புலன்களை அழகாக சுருக்கி வைத்துக் கொள்ளும். அதே போல மனிதராக பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை நான் அமைதியாக வாழ வேண்டும், ஆரோக்கியமாக வாழ வேண்டும், இன்பமாக வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்பதே நம் ஒவ்வொருவருக்கும் உள்ள ஆசை நோக்கம்.
நாம் ஆறாவது அறிவு படைத்த மனிதராக பிறந்ததினுடைய நோக்கமான அந்த இறைநிலை உணர்வு பெறுவதற்கு இந்த ஐந்து புலன்களை நாம் அமைதியாக வைத்திருக்க தெரிந்தோமே. ஆனால் புலன்களுக்கு நாம் மயங்காமல் அந்த ஐம்புலன்களை நம் அறிவை கொண்டு மிகச் சிறப்பாக விருப்பனைய அழகா அந்த ஒரு பாடலே அழகா பாடினாங்க நம்ம மகரிஷியுடைய கவி எடுத்து. அந்த சிறு குழந்தைகளுக்கு இந்த ஐம்புலன்களை மிகச் சிறப்பாக தன்னுடைய அறிவை கொண்டு அதை ஆட்சி செய்ய தெரிந்தால் ஒவ்வொரு குழந்தையும் சிறப்பானவர்களே. எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்க இல்லை. எல்லா குழந்தைகளுமே நல்ல குழந்தைகளாக ஏன்னா இறைவனே தன்னுடைய முழுமையை நோக்கிய பயணத்திற்கு வடிவம் எடுத்ததுதான் நம் மனித பிறவி. அப்படிப்பட்ட மிகச்சிறந்த அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு அவையார் சொன்னதற்கேற்ப அவ்வளவு அற்புதமான ஒரு மானிட பிறவியாக நாம் பிறந்திருந்தால் கூட சில பல நேரங்களில் நாம் துன்பத்திற்கும் ஆளாகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டா ஏதோ இருக்கிறேன், எனக்கு உடல் நல குறைவு, எனக்கு மனம் சரியில்லை, இந்த மாதிரியான ஒரு மனதை வருத்தப்படுத்துவதற்கு நம்மளுடைய இயல்பான அமைதியான வாழ்க்கைக்கு இடையூறாக இருப்பது எது என்று சொன்னால் இந்த ஐம்புலன்கள், மெய் வாய் கண் மூக்கு செவி. இந்த ஐம்புலன்களை எவர் ஒருவர் சரியாக அடக்கி ஆழ தெரிந்தால் அவர்கள்தான் அறிஞர்கள்னு சொல்றாங்க, சித்தர்கள்னு சொல்றாங்க. ஒருவன் ஐம்புலன்களையும் அடக்கி ஆண்டால் அகிலத்தையே வென்றிடலாம் என்பது ஆன்றோர் வாக்கு. எவர் ஒருவர் ஐம்புலன்களை மிகச் சிறப்பாக அடக்கி ஆள தெரிகிறதோ, அதாவது புலன்களுக்கு நாம் அடிமையாகாமல் நம்மளுடைய அறிவிற்கு, நம்மளுடைய அந்த மிகச்சிறந்த ஆறாவது அறிவிற்கு சரியான முறையில் கொண்டு செல்வதற்கு அந்த ஐம்பொறிகளை நாம் பழக்கப்படுத்தி கொண்டோமே ஆனால் நாம் எந்த நேரமும் மனிதன் என்பவன் மனம் குட்டல் இதம், மனதை இதமாக வைத்திருப்பவன் மனிதன், அந்த மனித தன்மையின் மிக சிறப்பாக வாழ்க்கையை நம்மால் வாழ முடியும். ஆனா அந்த ஐம்புலன்களை எப்படி அடக்கி ஆழ்வது? எல்லாரும் ஐம்புலன்களை அடக்கி ஆழ வேண்டும்னு சொல்லிட்டாங்க, ஆனா அந்த ஐம்புலன்களை எப்படி அடக்கி ஆழ்வதுன்னு தெரியல. ஐம்புலன்கள் அடங்கி இருக்கணும் நாம நினைச்சோன்னா அது அடங்கி இருக்காது. மகரிஷி தான் அழகா சொல்லுவாங்க எண்ணத்திற்கு சொல்லும் பொழுது, எண்ணத்தை அடக்க நினைத்தால் அலையும், அதை அறிய நினைத்தால் அடங்கும். அப்ப எந்த ஒன்னையும் அடக்கி ஆழணும்னு நினைச்சோன்னா அது அதிகமாக தான் போகுமே தவிர, அதை எதற்காக இந்த எண்ணம் வந்தது, இது சரியா இல்லையா, அதை கொஞ்சம் நாம நம்முடைய ஆறாவது அறிவை கொண்டு சிந்தித்து செயலாற்றினால் அது எப்பொழுதும் அந்த தவறை நாம் செய்ய மாட்டோம். அதைத்தான் மகரிஷி அவள் சொன்னாங்க, அறிய நினைத்தால் அடங்கும். ஏன் எதுக்காக சொல்லியிருக்கிறாங்க? இன்னும் மகரிஷி அழகா சொல்லுவாங்க, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய். எல்லாரும் சொல்லிட்டாங்கிறதுக்காக நாம அதை அப்ளை பண்ணணும்னு நினைச்சோம்னா அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் வரைக்கும் மட்டுமே அதை நாம சரியா செய்துட்டு இருப்போம். அதே இது நம்மளுடைய சிந்தனையை கொண்டு இது ஏன் சொல்லியிருக்காங்க, எதற்காக சொல்லியிருக்கிறாங்க, அந்த ஆராய்ச்சியோட நாம கொஞ்சம் கவனிக்க ஆரம்பிச்சோம்னா இன்றைக்கு மட்டுமல்லாது என்றைக்குமே அது கொஞ்சம் விழிப்பு நிலையில் இருந்து நம்மளுடைய செயல்களை நம்மளுடைய எண்ணங்களை ஒழுங்குபடுத்துவதற்கு. அதனாலதான் மகரிஷி சொன்னாங்க, சொல்லால் மட்டும் நம்பாதே, சுயமாய் சிந்தித்தே தெளிவாய்ன்னு சொல்லி. அப்போ ஒரு மனிதன் ஐம்புலன்களை அடக்கி ஆண்டால் அகிலத்தையே வென்றுவிடலாம்னு சொல்றாங்க. இன்னும் வள்ளுவர் அழகா சொல்றாரு, சுவை ஒளி ஊர்வோசை நாற்றமென ஐந்தின் வகை தெரிவான் கட்டை உலகு அப்படிங்கிற. இந்த ஐந்து புலன்களின் இயல்பை உணர்ந்து அவற்றை அடக்கி ஆளக்கூடிய திறன் நம்ம கிட்ட இருந்தது அப்படின்னு சொன்னா இந்த உலகத்தில் நாம் எங்கிருந்தாலும்
நிச்சயமாக எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் நாம் மகிழ்வான ஒரு அமைதியான வாழ்க்கையை வாழ முடியும். அப்ப இந்த வாழ்க்கையை வாழ முடியும், அமைதியாக இருக்கலாம் அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி செய்யணும், இந்த ஐந்து உரிகளை நாம் எவ்வாறு ஆட்சி கொள்ள வேண்டும் என்பதைத்தான் நம் மகான்கள் மிக சிறப்பாக நமக்கு நம் முன்னோர்கள் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கை முறைதான். நம் முன்னோர்கள் வாழ்ந்து காட்டிய அந்த வாழ்க்கை முறையை நாம சரியாக வாழ்ந்தோமே ஆனால் நிச்சயமாக உறுதியாக நாம் மகிழ்வான வாழ்க்கை வாழ முடியும். அறிவை உயிரை நோக்கும் மகத்தவத்தால் ஐந்து புலன் வென்று ஆட்சி ஏறும் அப்படிங்கிறாங்க. அறிவு உயிரை நோக்கு, எப்போ நாம இந்த ஐந்து புலன்களுக்கு அடிமையாகிறோம் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய மனம் நம்மை நோக்கி பார்க்காமல் நான் என்ன செய்யறேன், என்னுடைய தேவைகள் என்ன, என்னுடைய பொறுப்புகள் என்ன, இதை நாம கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த ஐயும் புலன்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் நமக்கு தெரியும். ஆனா நாம எப்பொழுதும் என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா இந்த ஐந்து புலன்களை நம்மை நோக்கிய பயணத்தை விட்டுட்டு மற்றவர்களை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நாம இன்றைய, அதுவும் இன்றைய காலகட்டத்திற்கு அதிகமாக தள்ளப்படும். அவங்க எப்படி இருக்கிறாங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க, அவங்க என்ன பண்றாங்க, அத போல நான் செய்யணும், இத போல நான் செய்யணும், இந்த ஒரு எண்ணம் எப்பொழுது இந்த மனித சமுதாயத்திற்குள்ளாக அதிகமாக வந்ததோ அதிலிருந்துதான் நம் அனைவருக்கும் உடல் நலம் கெட்டு மன வளம் குன்றி இன்றைக்கு அதிகளவாக்கு ஹாஸ்பிட்டல்கள் உருவாகி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா இந்த ஐந்து பொறிகளை நாம் சரியான முறையில் பழக்கப்படுத்தாததுதான். இப்ப கண்ணையே எடுத்துப்போம். நம்மளுடைய முன்னோர்கள், நம்மளுடைய தாத்தா பாட்டிகள் எல்லாம் 70-80 வயசு வரைக்கும் கண்ணாடி போட்டதில்லை. யாரோ ஒரு சிலர் கண்ணாடி வேணா போட்டிருப்பாங்க, ஒரு சிலருக்கு கொஞ்சம் கண் பார்வை குறைந்து போயிருக்கும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிறு குழந்தைங்களே அதிக அளவுக்கு கண்ணாடி போட்டு கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகி இருக்கு. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா இந்த புலன்களை நாம் சரியாக பழக்கப்படுத்த தெரியல, இந்த புலன்களை எந்த அளவுக்கு நாம யூஸ் பண்ணணுங்கிறது தெரியாத ஒரு காரணத்தினால அந்த இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை மாற்றி ஒரு செயற்கையான வாழ்க்கைக்குள்ள நாம் போனதனுடைய விளைவு இன்றைக்கு சிறு குழந்தைங்க கூட கண் பார்வை பிரச்சனையால நிறைய பேரு கண்ணாடி போடக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. இதுல ரொம்ப வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம், இப்போ போன வாரம் ஒரு பாலிடெக்னிக் படிக்கிற பையன் பேசும் பொழுது தெரிஞ்சது, 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிற வரைக்கும் கண் பார்வை சிறப்பாக இருந்திருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப கண் பார்வை குன்றி தேர்வு எழுதுவதற்கு கூட மற்றவர்களுடைய உதவியை நாடக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. காரணம் என்னன்னா அந்த குழந்தையே சொல்றான், நான் அதிகமா எந்த நேரமும் நான் செல்போன் பார்த்துட்டே இருப்பேன், அதனால என்னுடைய கண்ணில் இருக்கக்கூடிய அந்த பார்வை நரம்புகள் கெட்டு போய் இன்னைக்கு பார்வை குறைந்து இருக்கு, என்னால தேர்வு எழுத முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னு. காரணம் என்ன, இயற்கையில இறைவன் நமக்கு கொடுத்த மிக அற்புதமான புலன்கள், அதனுடைய பெருமையை அதனுடைய தன்மையை உணராத காரணத்தினால அந்த புலன் ஏதோ ஒரு காட்சி அழகா இருக்கு, நல்லா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு, அந்த நேரம் என்னுடைய மனதிற்கு இன்பமாக இருக்கிறது, எப்போ அந்த நேரம் என்னுடைய மனதிற்கு இன்பமாக இருக்கிறதுன்னு சொல்லிட்டு திரும்ப 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 அந்த குழந்தைங்க மொபைல பார்க்க 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 என்னன்னா கண்கள் மூலமாக நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஜீவகாந்த சக்தி அளவுக்கு அதிகமாக வெளியேறி, எதுவுமே ஒரு குறிப்பிட்ட அளவு தானே, எந்த அளவுக்கு நம்ம கிட்ட அந்த ஆற்றல் இருக்குதோ அந்த காந்தம் இருக்குதோ அதற்கு ஏற்றாற் போல நாம செலவு பண்ணினோம்னா ஆரோக்கியமாக இருக்கலாம். ஆனா அதை தாண்டி
இந்த புலன் வழியாக நாம் அதிக அளவு கண் பார்வையை பார்க்க 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 அந்த ஒளியை பார்க்கும் பொழுது கண்களில் இருந்து ஆற்றல் நிறைய விரயமாகி இன்றைக்கு கண் பார்வையே அந்த குழந்தைக்கு குன்றி போய் இருக்குதுன்னு சொன்னா, இது இறைவனுடைய படைப்பில் இருக்கக்கூடிய குறைபாடா இல்லை நம் வாழ்க்கை முறையில் இருக்கக்கூடிய குறைபாடா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நிச்சயமாக நம் வாழ்க்கை முறையில் இருக்கக்கூடிய ஒரு குறைபாடுதான். இது நம் அனைவருக்குமே தெரிந்த ஒரு விஷயம். அப்ப இந்த மெய் வாய் கண் மூக்கு செவி இதை நாம் சரியாக முறையாக பயன்படுத்திக்க தெரிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா, உண்மையிலே மிகச் சிறந்த மனிதர்களாக இந்த சிறந்த மனிதர்களாக ஏற்கனவே சிறப்பு, எல்லா உயிர்களை விட சிறப்பான ஒரு உயிர் எது அப்படின்னு சொன்னா நம்ம மனித உயிர் தான். மனிதனாக அப்போ இறைவன் தான் தன்னுடைய அழகை முழுமையாக ரசிப்பதற்காக இந்த மனிதர்களாக தோன்றியிருக்கலாம் அப்படின்னு சொன்னான். இந்த மானுட பிறப்பு என்பது எவ்வளவு ஒரு அரிய அற்புதமான ஒரு பிறவி. அப்படிப்பட்ட கிடைத்தற்கு அரிய மிகச் சிறந்த பிறவியாக இருக்கக்கூடிய நம் மனித பிறவியை, நம் வாழ்வின் நோக்கத்தை, அந்த முழுமை பேற்றை நோக்கிய பயணத்தை, வீடு பெயர் அடைவதற்காக படைக்கப்பட்ட நம் புலன்களை நாம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, வெளியில இருக்கக்கூடிய புற அழகை ரசிக்கிறதோடு மட்டுமல்லாது அந்த புறத்தில் நம்மளுடைய மனதை மயங்க செய்வதால் ஏற்படக்கூடிய பின் விளைவுகள் தான் நம் புலன்களை அடிமையாக்கி நம்மளுடைய உடல் நலத்தை, நம்மளுடைய மனதை. இப்ப மொபைல் போனே எடுத்துக்கலாம், ஏன்னா இன்றைக்கு காலகட்டத்துல அதுவும் 2 ஆண்டுகள் இந்த கரோனா காலத்துல 2 ஆண்டுகள் மாணாக்க சமுதாயத்தை மாற்றி அமைத்த இன்னைக்கு நாம வாட்ஸ்அப்ல நிறைய பாக்குறோங்க. எவ்வளவு குழந்தைங்க தேவையில்லாத அந்த ஆசிரியர் குரு அப்படிங்கிற தன்மையை மறந்து நம்மை சரியாக முறையாக வழிநடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய குருவை எந்த அளவுக்கு அலட்சியப்படுத்தி அந்த மற்றவர்களை மனம் வருத்த செய்வதற்கால் ஏற்படக்கூடிய அது இன்பம் நினைச்சிட்டு இருக்கிறாங்க, ஆனா அது அவர்களுடைய வாழ்க்கைக்கு துன்பமாக அமையும் என்பது கூட தெரியாமல் உண்மையிலே அது வேதனைக்குரிய விஷயமாக இருக்கிறது. இன்றைக்கு நாம நிறைய இடையில பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல வந்த விஷயங்கள் எல்லாம் குழந்தைங்க, காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படிங்கிற ஒரு வாழ்க்கை முறை. நான் மொபைல்ல பாக்குறேன், என்னென்ன பாக்குறோமோ, எந்தெந்த ஆக்ரோஷமான விஷயங்களை பாக்குறோமோ அந்த ஆக்ரோஷமான விஷயங்களை என்ன பண்ணுதுன்னா, கண்கள் வழியாக உள்வாங்கி கொண்டு கருமையத்தில் இருப்பாக்கி அவங்களுடைய ஜெனட்டிக் சென்டர்ல அதை அழகா ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அதை எந்தெந்த வகையில எல்லாம் செலவு பண்ணணுமோ அந்தந்த அது சரியா தப்பான்னு ஆராய்ச்சி கூட பண்ண தெரிய, ஆராய்ச்சி எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாங்கன்னா தெரியும். அப்ப நம்ம மகரிஷியுடைய கவியில சொன்ன மாதிரி அந்த சிறு குழந்தைகளுக்கு இந்த 5 புலன்களை பற்றி எதை பார்க்கணும், எதை கேட்கணும், எதை பேசணும், எதை சுவைக்கணும், எதை முகரணும் தெரியறது இல்லை. அந்த இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வாழ்க்கை முறையை மாற்றி எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டதனுடைய காரணம் என்னன்னு சொன்னா, இந்த 5 பொறிகளினுடைய அற்புதத்தை, இந்த 5 பொறிகளினுடைய பெருமையை உணராத தன்மையினாலதான். இதையெல்லாம் இந்த 5 புலன்கள் மூலமாக வரக்கூடிய ஆற்றல் எவ்வளவு ஒரு அற்புதமான ஆற்றல். இந்த 5 புலன்கள் நம்மளுடைய வாழ்க்கைக்கு எவ்வளவு ஒரு அவசியமான ஒன்று அப்படிங்கறத தெரிவதற்காக பல புராண கதைகள் எல்லாம் நமக்கு சொல்லி வச்சிருக்கிறாங்க. ஒண்ணு வேண்டாங்க, ஒரே ஒரு விஷயம் இல்ல, நமக்கு அதை பார்த்தோம்னாலே தெரிஞ்சுக்கோ. துரியோதனனுக்கு
போர்ல மகாபாரத போர்ல காந்தாரி எப்படி தன்னுடைய பையனை அழிச்சிடுவாங்க பாண்டவர்கள் அப்படி ஒரு பய உணர்வு வர்றப்போ காந்தாரி அவங்களுடைய கணவருக்கு கண் பார்வை இல்லை அப்படின்னு தெரிஞ்சு எந்த ஒரு சூழ்நிலையும் கணவன் மனைவிக்கு இடையில ஒரு வேற்றுமை வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தன்னுடைய கணவரை போல கண்களில் துணியை கட்டி தானும் அந்த கண் பார்வையை இழந்தவரை போல ஒரு வாழ்க்கையை அவங்களா தேர்ந்தெடுத்து வாழற மாதிரியும் தன்னுடைய மகன் போருக்கு போகும் பொழுது மகனை தனியா வர சொல்றாங்க. எப்படி வர சொல்றாங்க? உடல்ல ஒரு பிட்டு துணி கூட இல்லாம நீ பிறந்த மேனியோடு வாங்குறாங்க. அப்ப ஏன்னு தெரியல. சரி, அம்மா சொல்றாங்க, ஏதோ வராங்க, வரும்போது சகுனி சில வேலைப்பாடுகள், இதெல்லாம் நமக்கு கதைகள் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். வரும்பொழுது அத்தனை ஆண்டுகளாக கண்களை மூடி கண்கள் மூலமாக ஜீவகாந்தத்தை செலவு பண்ணாம அப்படியே தேக்கி வைத்திருந்ததுனால காந்தாரி கண்களை திறந்து நேர தன்னுடைய மகன் துரியோதனனை பாக்குறாங்க. கண்களில் இருந்து ஆற்றல் அத்தனையும் துரியோதனனுடைய உடலுக்குள் பாய்ந்து உடல் வஜ்ராசன வஜ்ரம் போல, அதாவது அம்பு கூட துளைக்க முடியாது, எந்த ஒரு கருவிகளை கொண்டும் அந்த உடலை அழிக்க முடியாத அளவிற்கு ஆற்றல் கிடைக்குதுன்னு சொன்னா நம்மளுடைய புலன்களினுடைய அற்புதத்தை இந்த புலன்களில் சேமித்து வைத்திருக்க கூடிய அந்த ஆற்றலை எந்த நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தணும், எதுக்கு பயன்படுத்த கூடாது, அதனுடைய அளவு என்ன, அதனுடைய அதை பயன்படுத்தக்கூடிய முறை என்ன அப்படிங்கறத தெரியப்படுத்துவதற்காக நமக்கு பல பல முன்னோர்கள் பல பல விஷயங்களை நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா அதையெல்லாம் ஏதோ கதைகளா கேட்கிறோமே தவிர அது அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு, அதோட சரி. ஆனா அதுல சொல்லி இருக்கக்கூடிய விஷயம் என்ன, ஏன் சொல்லி இருக்கிறாங்க, எதுக்கு சொல்லி இருக்கிறாங்க, எல்லாம் இன்றைக்கு வரக்கூடிய அந்த இளைய சமுதாயத்திற்கு நாம கொடுத்தோம்னா, ஏன்னா இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் மிக மிக அற்புதமானது, அளவு இல்லாதது. அத்தகைய ஆற்றலை மிகச்சிறந்த ஆற்றலை நல்ல விஷயத்திற்கு பயன்படுத்தினால் அவர்களுடைய வாழ்க்கை எவ்வளவு சிறப்பானதாக இருக்கும், அதை நாம புரிஞ்சு கொஞ்சம் செயலுக்கு கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் மிகச்சிறப்பான ஒரு உன்னதமான வாழ்க்கையாக இருக்கும் என்பதில் ஐயம் ஏதும் இல்லை. அததான் அழகா சொல்றாருங்க, புலன்களை நாய் போல் அலைய விட்டவர் பேயர்கள் அப்படிங்கிறார் ஒரு சித்தர் பாடல்ல. புலன்களை நாய் போல் அலைய விட்டவர்கள் பேயர்கள், அதாவது புலன்களுடைய போக்குல அந்த ஐந்தின் போக்குலையும் நாம புறத்துல விட்டு அவங்க அப்படி இருக்காங்க, இவங்க இப்படி இருக்கிறாங்க, அது இப்படி இருக்கு, இப்படி இருக்கு, இதை மட்டுமே யோசிச்சு பார்க்க கூடியவர்கள் யார் போல இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா பேயர்கள்னு சொல்றாங்க. அவங்கள இன்னொரு வார்த்தை அழக சித்தர்களுடைய பாட்டுல சொல்றாங்கங்க, புலன்கள் ஐந்தின் போக்கையும் பிரணவத்துக்குள்ளே மடைமாற்றி விட்டால் புலன்கள் நம் கட்டுக்குள் வந்துவிடும், அப்போது அவன் ஞானின்னு சொல்றாங்க. எப்படி இந்த புலன்களை வெளியில விட்டா அவர்கள் பேயர்கள்னு சொல்றாங்களோ, அந்த வெளியில போகக்கூடிய அந்த புலன்களை அந்த புலன் மயக்கத்தில் இல்லாது அதை ஆட்சி கொள்ள தெரிந்தால் எதற்காக இந்த புலன் இன்பத்தை எந்த அளவுக்கு நாம துய்க்க வேண்டும், அதனுடைய அளவு என்ன, அதனுடைய முறை என்ன, இதை மட்டும் நாம தெரிஞ்சு வாழ பழகிட்டோம்னா, அதை மடை மாற்றி நமக்குள்ளாக திருப்பி விட பழகிட்டோம்னா யார போல இருக்கலாம் அப்படின்னு சொன்னா ஒரு ஞானியை போல ஒரு யோகியை போல இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஞானினா நாம இப்போ குடும்பத்தை விட்டுட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு சன்னியாசி போல காட்டுல போய் காவி உடை உடுத்திட்டு இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை. ஞானிகள் அப்படிங்கிறது எதுனா எந்த ஒரு சூழ்நிலையிலுமே தன்னுடைய மனதை இதமாக வைத்துக் கொண்டு எப்பொழுதும் மகிழ்வான வாழ்க்கை வாழக்கூடியவர்களைத்தான் நாம் யோகிகள்னு சொல்றோம், ஞானிகள்னு சொல்றோம். அப்போ இந்த ஐம்புலன்களை மடைமாற்றி தனக்குள்ளாக புறத்தில் அலைய விடாமல் தனக்குள்ளாக திருப்பி
நம் அகம் நோக்கிய பார்வையை பார்ப்பதற்காகத்தான் நம்ம மகரிஷி அவர்கள் நிறைய பயிற்சிகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். மகரிஷி கொடுக்கக்கூடிய அந்த ஆரம்பத்தில இருந்து வரக்கூடிய பயிற்சிகள் எல்லாமே பாத்தீங்கன்னா, நம்ம உடலுக்கு, நம்மளுடைய புலன்களுக்கு, புலன்களை யாரு அழகா ஆட்சி கொள்ள தெரிந்ததோ அவர்கள் யாராக வாழ முடியும் அப்படின்னா, விவேகானந்தர் அழகா சொல்லுவாருங்க. மதம்னா என்னன்னு விவேகானந்தர் கிட்ட ஒருத்தர் கேட்கும் போது விவேகானந்தர் சொன்னாராம், பாமரனை பண்புள்ளவனாகவும் பண்புள்ளவனை பண்டிதனாகவும் அந்த பண்டிதனை தெய்வீக நிலைக்கு எடுத்து செல்வதுதான் மதம்னு சொன்னார். பாமரனாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் எந்த நிலையை அடையலாம் அப்படின்னு சொன்னா, அந்த தெய்வீக நிலையை அடைய முடியும். அந்த தெய்வீக நிலையை அடைவதற்கு நமக்கு இந்த ஐம்பொறிகள் உறுதுணையாக இருக்கிறது. ஆனா இந்த ஐம்பொறிகளை நாம் சரியாக முறையாக ஆட்சி கொள்ள தெரிந்தால் நாம ஒவ்வொருவரும் அந்த தெய்வி மகரிஷி அழக சொல்லுவாங்க, நடமாடும் தெய்வங்களேன்னு சொல்லுவாங்க. எப்போ நாம நடமாடும் தெய்வங்களாக இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொருக்குள்ளாகவும் நம்மிடம் அந்த விலங்கின பதிவுகளும் இருக்கிறது, அதே போல் நம்மிடம் தெய்வீக தன்மையும் அதிகமாக இருக்கிறது. நாம் இந்த புலன்களுக்கு அடிமையாக இருந்தால், நம்மிடம் இருக்கக்கூடிய, நம்முள் இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் இருக்கக்கூடிய விலங்கின பதிவுகள் அதிகமாக வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். இன்னைக்கு ஒரு சில குழந்தைங்களையே பாக்குறோம், முன்னாடி நாம மீண்டும் அந்த ஆசிரியர் மாணவர் உறவையே பார்க்கலாம். ஏன்னா அந்த ஆசிரியர் மாணவர் உறவு அப்படிங்கிறது மிக மிக புனிதத்துவம் வாங்கியது. அந்த உறவை பற்றிய ஒரு விழிப்பு கூட இன்றைய இளைய சமுதாயத்திற்கு இல்லாது போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஐந்து பொறிகளை ஆட்சி கொள்ள இன்னைக்கு நிறைய ஆசிரியர்கள், ஒரு ஹெச்எம் ஒரு அம்மா போன வாரம் கூட அவங்களுக்கு கொஞ்சம் நம்ம பயிற்சி எடுத்திருக்கிறாங்க, எம்ஏ முடிச்சிருக்கிறாங்க. ரொம்ப ஓவர் டிப்ரெஷனா இருக்கு, என்னால தாங்க இவ்வளவுக்கும் அந்த டீச்சர் வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் டீச்சர் அவார்டு வாங்கியிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வேலை செஞ்ச பள்ளிகள்ல எல்லாம் மிக சிறந்த ஆசிரியை அப்படின்ற ஒரு நேம் வாங்கினவங்க. ஆசிரியர் தொழில் அப்படிங்கிறத மிக 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 புனிதமான ஒரு தொழிலாக மதித்து வாழக்கூடியவர்கள். அவங்களுடைய கவர்மெண்ட் ஸ்கூல்ல, அரசு பள்ளியிலேயே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அந்த குழந்தைங்களை வச்சே அழகா தோட்டம் வச்சு அதுல விளையக்கூடிய காய்களை வச்சு சமையலுக்கு யூஸ் பண்ணி மிக சிறந்த ஒவ்வொரு, அதாவது அடிப்படை வசதி கூட இல்லாத பள்ளிகளை கூட மிக சிறந்த ஒரு முறையில கொண்டு வரக்கூடிய ஒரு ஆசிரியர். அதே மாதிரி ரொம்ப ரொம்ப கனிவான ஒரு ஆசிரியர், எந்த குழந்தைங்களையுமே ரொம்ப கடந்து பேச தெரியாதவர், அன்பான ஒரு ஆசிரியர். அவங்க சொல்றாங்க, இப்போ ஒரு 10-15 நாள் முன்னாடி ஈரோடு மன்றத்துக்கு வந்துட்டு சொன்னாங்க, அம்மா ஆசிரியர் தொழில் அப்படிங்கறது மிக மிக புனிதமான தொழிலா நான் நினைச்சு இத்தனை ஆண்டுகளாக செஞ்சிருக்கிறேன். இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா, என்னுடைய மாணவர்கள், என்னுடைய மாணவர்கள்னு கூட சொல்ல இல்லைங்க, என்னுடைய குழந்தைங்க நான் என்ன சொல்றேனோ அதை அழகா கேட்பாங்கங்க. அந்த குழந்தைங்களோட இருக்கும்போது எனக்கு மனதிற்கு அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி இருக்கும். ஆனா இப்போ ஒவ்வொரு நாளும் நான் பள்ளிக்கு போகும்போது ஒரு பய உணர்வு இருக்குதுங்க மாங்கிறாங்க. ஏன் இவ்வளவு ஒரு மாற்றம் இந்த 2 ஆண்டுகளில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஆனா இந்த 2 ஆண்டுகள் நம்மளுடைய மனவிலக்கலை என்பவர்களுக்கு மிக சிறந்த மாற்றமாக, ஏன்னா இணையத்தின் வழியாக எல்லா இடங்கள்லையும் மிக மிக அற்புதமான தலைப்புகள்ல பல பேராசிரியர்களுடைய மிக சிறந்த உரைகளை நாம எல்லாருமே கேட்டு நம்மை எல்லாம் மேன்மைப்படுத்தி கொள்ளக்கூடிய ஒரு நல் வாய்ப்பாக அமைந்தது. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம மகரிஷி தாங்க, நம் குரு கொடுத்த பயிற்சிகள் எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையையும் மிக சிறப்பாக எப்படியெல்லாம் அதை தனக்கான ஒரு நல் வாய்ப்பாக மாற்றிக்கொள்ள முடியுமோ அதை நிச்சயமாக மாற்றிக்கொள்ள முடியும் அப்படிங்கிறதை நிரூபித்த கால கட்டம்தான்
இந்த 2 ஆண்டுகள் அது ஒவ்வொரு மனவள கலைஞர்களும் மறுக்க முடியாத ஒரு உண்மை அப்படிங்கிறத நம் அனைவருக்குமே தெரியும். ஆனா இந்த மாணவ பருவத்துல இருக்கக்கூடிய அந்த குழந்தைங்களை பற்றி அந்த ஆசிரியை சொல்லும் போது சொல்றாங்க, ஏன்னா வேற வழி இல்ல, குழந்தைங்க கையில மொபைல் அது வரைக்கும் கொடுக்க கூடாது கொடுக்க கூடாதுன்னு சொன்னவங்க எல்லாம் வேற வழியே இல்லை, ஏன்னா பாடத்திட்டங்கள் எல்லாம் இணையத்தின் வழியாக குழந்தைங்க கையில மொபைல், தன்னோட குழந்தைங்க கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பெற்றோர்கள் ஒரு நம்பிக்கையின் பேர்ல மொபைல் போனை கொடுத்து என் குழந்தை கிளாஸ் சரியா முறையா அட்டன் பண்ணிட்டு இருக்கிறான்னு நினைச்சிட்டு இருந்தவங்கெல்லாம் அந்த குழந்தை ஆரம்பத்துல, அதுவும் நாம் குழந்தைகள் மேல் குற்றம் சொல்வதற்கு முடியல, அந்த மொபைல் போனுக்குள்ள கிளாஸ் அட்டன் பண்ணணும்னு தான் போறாங்க. நெட்ஒர்க் மூலமா சில பல வேண்டாத விஷயங்கள் வரும்போது அது என்னன்னு தெரியாம உள்ள போகக்கூடிய குழந்தைங்க அந்த புலன் மயக்கத்தில் சிக்குண்டு அந்த புலன்களுக்கு அடிமையாகி தன்னுடைய மனதை கெடுத்து தூக்கம் கேட்டு, ஏன்னா எத்தனை விஷயங்களை கருமையத்துக்குள்ள போட்டு வச்சிருக்கிறாங்களோ அது எல்லாம் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அந்த குழந்தைங்க அமைதியா இருக்கும் போதும் வெளியில பட்டு வெளிப்பட்டு இத பார்த்தல அத மாதிரி நீ நடந்திருக்கிறியா, அப்ப இப்ப சுகமா இருக்கு, இப்ப மகிழ்ச்சியா இருக்கு, இப்ப சந்தோஷமா இருக்கு, அத பார்த்து என்ன செய்ய ஆரம்பிச்சிடுச்சுங்கன்னா குழந்தைங்க கொஞ்சம் அதுதான் மகிழ்வு அதுதான் இனிமை அதுதான் சுகம் அப்படின்னு இருந்த குழந்தைங்களை ஒரு காலகட்டத்துல எல்லாம் நார்மல் லைஃபுக்கு வர்றப்போ அந்த பள்ளிக்கு அனுப்பும் பொழுது 24 மணி நேரமும் மொபைல் போன்ல கண்டு கழித்து அந்த கண் பார்வையை குறைத்து கண்கள் மூலமாக ஜீவகாந்தத்தை துளைத்தது தெரியாத இனிமையாக இருக்கிறோம் நினைச்சிட்டு இருந்த குழந்தைங்களை பள்ளி பாட புத்தகத்தை கொடுத்து இத படிங்கன்னு சொல்லும் போது அந்த புலன் மயக்கத்தில் இருந்த குழந்தைங்களுக்கு அந்த மயக்கம் மீண்டும் கிடைக்காது, ஒரு போதை போல ஆயிடுச்சு. அந்த போதை கிடைக்கலைங்கிறப்போ கோபம் வருது, ஒரு வெறுப்பு உணருது, அதுக்கு தடையாக இருக்கக்கூடிய நபர்கள் மேலெல்லாம் வெறுப்பு. எந்த ஆசிரியையை தன்னுடைய தாய்க்கு தன்னுடைய குருவுக்கு இணையாக நினைத்திருந்தார்களோ அந்த ஆசிரியையை எதிர்த்து பேசக்கூடிய அளவிற்கு ஒரு துணிச்சல் வந்திருக்குதுன்னு சொன்னா அந்த குழந்தைங்களுடைய அந்த புலன் மயக்கம், அதனாலதான் நம் குருமகான் சொல்றாங்க அந்த 14 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைங்களுக்கு எல்லாம் இந்த மனவளக்கலையை கொடுத்துருங்கிறாங்க. ஏன் அறிவதனை கருவி நிலை இணைத்து தவம் மாற்ற ஐம்புலன் அமைதி பெறும். மகரிஷி கவில அழகா சொல்றாங்க, அறிவதனை கருவி நிலை இணைத்து தவம் மாற்ற, நம்மளுடைய அறிவை கொண்டு நம்மளுடைய உயிரை கவனிக்கும் பொழுது அந்த உயிருக்கு ஒரு விழிப்பு, இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது. இது நம்மளுடைய மனவளக்கலை என்பர்கள் ஒவ்வொருவரும் அறிந்த உண்மை, இதை யாராலையும் மறுக்க முடியாது. நாம மனவளக்கலை பயிற்சிக்கு வருவதற்கு முன் நாம் எப்படி இருந்தோம், மனவளக்கலை பயிற்சி எடுத்ததோடு மட்டுமல்லாது அத கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் பிராக்டிஸ்ல இருக்கிறவங்க கிட்ட நிறைய 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 மாற்றங்கள். ஏன்னா அதுக்கு முன்னாடி டிவி அதிகமா பார்த்துருப்போங்க, இப்ப பாத்தீங்கன்னா டிவி பாக்குறது குறைஞ்சிருக்கும் நிச்சயம் உறுதி. ஏன்னா இந்த ஆன்மீக அடிப்படை பயிற்சி எல்லாம் எடுக்கும் பொழுது சொல்லுவாங்க, நிறைய பெண்கள் சொல்லுவாங்க முன்னாடி எல்லாம் நிறைய சீரியல் பார்ப்பேங்க, இப்ப அந்த அளவுக்கு பார்க்கணும்னு தோண மாட்டேங்குதுங்க, இதை நான் ஃபீல் பண்ணல வீட்டுல உள்ள நபர்கள் சொல்றாங்க. இப்ப நீ டிவி பாக்குறதே இல்ல என்னன்னு கேக்குறாங்க, அதுதாங்க அடக்க நினைத்தால் அலையும், இத பார்க்க கூடாது பார்க்க கூடாதுன்னு நினைச்சா பார்த்தா என்ன அப்படிங்கறது ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வெளிப்பட ஆரம்பிக்கும், அது இன்னும் கொஞ்சம் அதிகமா மாறும். ஆனால் அறிய நினைத்தால் அடங்கும். எப்ப அறிய முடியும் அப்படின்னு சொன்னா எப்பொழுது நம்மளுடைய அறிவு விழிப்பு நிலையில் இருக்கிறதோ, நம்மளுடைய புலன்கள் எப்பொழுது அமைதியாக இருக்கிறதோ அப்பொழுது எந்த ஒரு விஷயத்தை நினைத்தாலும் எதை செய்தாலும் அது சிறப்பாக இருக்கும். அப்போ நம்மளுடைய புலன்கள் அமைதியாக இருக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா
புலன் மயக்கத்தில் இருந்து விடுபட்டு அமைதி நிலைக்கு ஒரு இயல்பான நிலையில் வாழும் பொழுது நம்மிடம் இருக்கக்கூடிய 6 தீய குணங்கள் சீராகுங்கிறாங்க மகரிஷி. இப்ப இந்த குழந்தைங்களையே நாம மீண்டும் எடுத்துக்கலாம். ஏன்னா இன்றைக்கு காலகட்டத்தில் மிக மிக தேவையான ஒன்று. நல்ல குழந்தையா இருந்த குழந்தை கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல குழந்தைங்க கொஞ்சம் கோபங்கள் அதிகமா மாறி இருக்கு. ஏன் அப்படின்னு சொன்னா அவங்க அந்த புலன் மயக்கத்தில் இருந்தவர்கள் கொஞ்சம் அவங்களுடைய மகிழ்ச்சி அந்த நேர அமைதி மகிழ்ச்சி கெடுதுங்கிறதுனால அதற்கு இடையூறாக இருப்பவர்களை எதிரியாக நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அந்த அம்மா சொல்றாங்க, என்கிட்ட எந்த குழந்தை அன்பா பேசுமோ, எந்த குழந்தைய நான் கொஞ்சம் நல்ல முறையில வழி நடத்தி கொண்டு வந்தேனோ, என பெற்றோர்கள் போதைக்கு அடிமையானவர்கள், அதுல இருந்து அந்த குழந்தைய மாற்றி கொஞ்சம் நல்ல பழக்கங்கள் எல்லாம் கொண்டு வந்து இருக்கும் பொழுது, அந்த கொரோனா காலத்துல 2 வருஷம் வீட்டுல இருந்தாங்க, அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்க பாத்தீங்கன்னா அதை விட பல மடங்கு மாறிட்டாங்க. எந்த குழந்தை எங்கிட்ட அன்பா இருந்ததோ அந்த குழந்தை இன்னைக்கு நான் ஏன்பா படிக்கலையா, ரெண்டு பக்கம் கூட நீ தேர்வு எழுதலையே, இப்படின்னா என்ன உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லு, எதுவும் புரியலன்னா கூட கேளு, நான் சொல்லித்தரேன்னு கேட்டதுக்கு அந்த குழந்தை சொன்னா, ரெண்டு பட்டனை கழட்டி விட்டுட்டு வந்துட்டு முடிஞ்சா பாஸ் பண்ண வைங்க, இல்லையா போய்கிட்டே இருங்க, எனக்கு அட்வைஸ் பண்றது இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு எதிர்த்து பேசிட்டு அடிக்க வர மாதிரி வந்தான. எப்படி இருக்கும் என்று எதிர்ப்பு அந்த ஆசிரியனுடைய நிலை. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அப்ப அந்த ஆசிரியர் தன்னுடைய குரு தன்னுடைய அறிவு கண்ணை திறக்கக்கூடிய ஒருவர் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட இல்லாது போவதற்கு என்ன காரணம்னு சொன்னா, நிச்சயமாக அந்த புலன் மயக்கம். ஐயோ நான் வீட்டுல உட்காந்துருந்தா நான் ஏதோ பாட்டை கேட்டிருப்பேனோ, ஏதோ ஒன்ன படத்தை பார்த்திருந்திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு ஆதங்கம். அப்ப எந்த இடத்துல அந்த ஆசை தடைபடுகிறதோ அந்த தடை எதுவாக மாறுகிறதுன்னு சொன்னா கோபமாக வெளிப்படுகிறது. இன்றைக்கு நிறைய நிறைய குழந்தைங்க கிட்ட இருக்கிறது. இப்ப நம்ம மனவிலக்கலை அன்பர்களே, ருள்நிதியாக பேராசிரியராக இருக்கிறவங்களே பார்த்தா தெரியும், நிறைய கல்லூரி பள்ளிகள்ல ஆசிரியர்கள் நம்ம பயிற்சி கொடுக்கும் போதே ஆசிரியர்கள் புலம்பல்களை நாம கேட்க முடியுது. காரணம் என்னன்னு சொன்னா இதுதான். அப்ப இந்த 5 புலன்களை நாம எப்படி காத்துக்கணும் அப்படின்னா, அறிவதனை கருவி நிலை இணைத்து தவமாற்ற. அதற்காகத்தான் நம்ம மகரிஷி அவர்கள் முதல்ல ஆக்னா தியானம் கொடுக்கறப்பவே என்ன பண்ணினாங்க அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் புருவ மத்தியம் மட்டும் கவனிங்க, நாங்க கண்களுக்கு வேலை இல்லை, கண்களை மூடிக்கோங்க, கைகளை கோர்த்து நேர நிமிர்ந்து உட்கார்ந்துருக்கிறோம். அழக மகரிஷி அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு சிறு குழந்தைய எந்த அளவுக்கு கைப்பிடிச்சு கூட்டிட்டு போக முடியுமோ அந்த அளவுக்கு கூட்டிட்டு போறாங்க. அப்ப ஒரு பெல் சவுண்ட் கொடுக்கும் பொழுது கூட அந்த சப்தத்தை புலன் மயக்கத்தில் இல்லாது உன்னுடைய புருவ மத்தியில உன்னுடைய உயிரால கவனி. அப்படி கவனிக்கும் பொழுது, அங்க விழிப்பு நிலையில கவனிக்கும் பொழுது எந்த அளவுக்கு நமக்கு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துப்போங்க. புலன்கள் மூலமாக நம்மளுடைய ஜீவகாந்தம் செலவாகாது. அதே போல இனிப்பு சுவை நாக்குல கொடுக்கும் பொழுது, வாயில அந்த கல்கண்ட வாயில போடும் போதும் மனசு எங்க இருக்கணும்னு சொன்னாங்க, புருவ மத்தியில வச்சுக்கோ. ஏன்னா நம்மளுடைய மனம் எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா அந்த புலன் கவர்ச்சிக்கு அடிமையாக கூடிய ஒரு சூழ்நிலை. அப்ப அந்த மாதிரி நீ புருவ மத்திய மட்டும் கவனிச்சுக்கோன்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப புருவ மத்திய மட்டும் நாம கவனிக்கும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, எந்த அளவுக்கு தேவையோ அதுல விட்டா கூட அடுத்தால நீ பிடிச்சுக்கோங்கிறாங்க சுவாமிஜி. அதுல விட்டா கூட அடுத்தாலும் பிடிச்சுக்கோ. துரியம் இப்ப உயிர் உயிராகவே கவனிக்கக்கூடிய நிலையில மட்டும் நீ கவனின்னு சொல்றாங்க. நம் குருவினுடைய கருணையை பாருங்க. அப்ப உயிரை உயிராகவே ஒடுங்கி நிற்கக்கூடிய நிலையை நாம கவனிச்சுட்டே இருக்கும் பொழுது
என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, அந்த புலன் மயக்கத்தில் இருந்து விடுபட்டு உயிரை மட்டும், அப்ப உயிருக்கு எது தேவை எது தேவையில்லைங்கிற ஒரு பக்குவத்தை நம்ம புலன்களுக்கு கொடுப்பதற்காக. சரி, இதுல விட்டா கூட பரவாயில்ல, ஏன்னா இத்தனை பதிவுகளை நாம சுமந்து வந்திருக்கிறோம் இல்லையா, உடனே நம்ம கிட்ட மாற்றம் வரலாம். ஒன்று, அது மகரிஷி அழகா சொல்லுவாங்க, ஒன்றி புள்ளியாய் நின்றிடு அன்றில் அகண்டாகாரத்தில் விரிந்திடு ஆராய்ச்சியோடிருன்னு மகரிஷி ஒரு கவியில அழகா சொல்லுவாங்க. ஒண்ணு, நீ புள்ளியா ஒடுங்கி இருந்து உன்னுடைய அறிவை மட்டும் உயிரில் வைத்து கவனி, இல்ல அப்படின்னு சொன்னா நாம எங்க இருந்து வந்தோமோ அந்த அளவுக்கு மனதை விரித்து பார்க்கும் பொழுது இந்த புலன் கவர்ச்சி நீங்கி புலன் மயக்கத்திலிருந்து நாம் நீங்கி எப்படி இருப்போம் அப்படின்னு சொன்னா, எது தேவை எது தேவையில்லைங்கிற ஒரு விழிப்பு நிலைக்கு வருவோம் அப்படிங்கிறத மகரிஷி அந்த கவியில ரொம்ப அழகா சொல்லுவாங்க. அறிவு உயிரை நோக்கும் மகத்தவத்தால் ஐந்து புலன் வென்று ஆட்சி ஏறும். அறிவு உயிரை நோக்கும் மகத்தவத்தால் ஐந்து புலன் வென்று ஆட்சி ஏறும், அறிவின் ஆற்றல் பெருகும். நாம அந்த அகத்தவத்தை செய்ய 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 என்ன ஆகும்னா, நம்மளுடைய அறிவின் ஆற்றல் பெருக ஆரம்பிக்கும், சிந்தனா சக்தி கூட இருக்கும். எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு அதிகமாக மாறுங்கிறாங்க. அகன்று விரிந்து ஆராயும் நுட்பம் ஓங்கும் அப்படிங்கிறாங்க. அறிவு தன்னிலை உணரும், அந்நிலையில் அதுவே மெய்ப்பொருளாய் நிற்கும். அறிவு உயர்வுக்கு ஏற்ப அன்பு கருணை தொண்டு இவை தன்னியல்பாய் ஓங்கும். மகரிஷியுடைய கவி பாருங்க, ஒவ்வொரு வார்த்தைகளும் மிக சிறப்பா நமக்கு கொடுத்திருப்பாங்க மகரிஷி அவர்கள். இது ஞான களஞ்சியத்துல நம்ம குருமகான் அவர்கள் எழுதிய ஒரு கவி. அறிவு உயிரை நோக்கும் அகத்தவத்தால் ஐந்து புலன் வென்று ஆட்சி ஏறும். இந்த ஐம்பொறிகளை நாம எப்படி ஆட்சி கொள்றது அப்படிங்கறத அழகா சொல்றாங்க. அறிவின் ஆற்றல் பெருகும் எப்போ அப்படின்னு சொன்னா, அகன்று விரிந்து ஆராயும் நுட்பம் ஓங்கும். அந்த ஆராய்ச்சி செய்யக்கூடிய ஒரு எண்ணத்துக்குள்ளாக போகும் பொழுது எது தேவை எது தேவையில்லை, நான் புலன் மயக்கத்தில் இல்லாம இந்த புலன்களால் ஏற்படக்கூடிய இன்பம் எது வரைக்கும் இன்பமாக இருக்கும் என்ற அளவு முறை அறிந்து, அன்பை இந்த இன்பம் அனுபவிக்கும் பொழுது எனக்கு இன்பமாக மட்டுமே இக்காலத்தில் மட்டுமல்லாது பின்னாளிலும் எனக்கு இன்பமாக மட்டும் இருக்கும், இது துன்பமாக மாறாது என்ற ஒரு எண்ணம் வரும் பொழுது அது விழிப்பு நிலைன்னு சொல்றோம். அந்த விழிப்பு நிலை இல்லாது அப்படிங்கறது எப்படி அப்படின்னு சொன்னா, இன்பம் 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 நினைச்சிட்டு அந்த இன்பத்தை அதிகமாக நாம் துய்க்கும் பொழுது அது துன்பமாக மாறுகிறது. ஒண்ணு வேண்டாங்க, நாம உணவே எடுத்துக்கிறோம் சாப்பிடுறோம், ரொம்ப ருசியா இருக்குது எனக்கு, எப்போதும் ஒரு நாலு இட்லி சாப்பிடுறோம், கொஞ்சம் நல்லா ஒரு நாலு அஞ்சு வகை சட்னி சாம்பார் எல்லாம் வச்சு டேஸ்டியா இருந்தா என்ன பண்ணுவோம்னா, கூட ஒரு இட்லி சாப்பிட்டுக்கலாங்கிற ஒரு ஆசை வரும். சாப்பிட்டுட்டோம், அங்க கொஞ்சம் நம்மளுடைய உடல், நாம விழிப்பு நிலையில் இருக்கும் பொழுது நம்ம உடல் சொல்லக்கூடிய மொழிகளை நாம சரியா கவனிப்போம். இந்த ஐம்பொறிகளை நமக்கு ஆட்சி கொள்ள தெரிந்தால் அது சொல்லக்கூடிய மொழிகள் நமக்கு மிக சிறப்பாக தெரியும். சாப்பிடும் போதே கொஞ்சம் ஏப்பம் விட்டு காமிக்கும், போதும் நிறுத்து, உனக்கு தேவையான உணவு கிடைச்சிடுச்சு சொல்லுது. ஆனா நாம என்ன பண்ணுவோங்க, டேஸ்டா இருக்குதுன்னு இந்த நாக்குக்கு அடிமையாகி நம்மளுடைய புலனுக்கு அடிமையாகி சுவையாக இருக்கிறதுன்னு சொல்லி கூட ஒன்னோ ரெண்டோ உள்ள போட்டோம்னா, ஏன்னா நம்மளுடைய உடல் உறுப்புகள் கெடுவதற்கு காரணம் எதுன்னு சொன்னா இந்த ஐந்து புலன்கள் தான். அப்ப அங்க இறப்பை வந்து ரொம்ப சிரமப்பட ஆரம்பிக்கும். உடனே என்ன பண்ணி பார்க்கும் அப்படின்னு சொன்னா, ஏப்ப விட்டு காமிச்ச நீ புரிஞ்சுக்கல, உனக்கு ஒரு கொமெட்டல தரேன் நீ புரிஞ்சுக்கிறியான்னு பாப்போம் அப்படின்னு அழகா அதை எடுத்து காமிக்கும். இன்னும் அடுத்த வேலையாவது கொஞ்சம் உணவை குறைத்து கொண்டால் பரவாயில்லை, இன்னும் அதிகமா சாப்பிடும் போது என்ன ஆகுதுன்னா, இன்னும் கொஞ்சம் குமட்டல் வர ஆரம்பிக்குது, வாமிட்டிங் வர மாதிரியான ஒரு உணர்வு வர்றது காரணம் அதுதான். அப்ப
அப்போ இந்த புலனுக்கு நாம் அடிமையாகாது. அதுக்கு தான் மகரிஷி என்ன பண்ணினாங்கன்னா நமக்கு பஞ்சேந்திரிய தவம் கொடுத்தாங்க. ஏன்னா இந்த பஞ்சேந்திரிய தவம் பண்ணும் பொழுது இந்த ஐந்து புலன்கள் மேல நம்மளுடைய அறிவை நம்மளுடைய உயிரை மனதால கவனிக்க கவனிக்க புலன் மயக்கத்திற்கு மனம் மயங்காமல் அந்த அறிவினுடைய தன்மைக்கு நம்மளுடைய புலன்கள் இயங்க ஆரம்பிக்கும். அப்ப நம்மளுடைய அறிவினுடைய தன்மையில் விழிப்பு நிலையோடு, ஏன்னா அறிவுங்கிறது இறை தானே, அறிவுங்கிறது இறை, அறிவுங்கிறது நம்மளுடைய உயிர். அப்ப உயிரை மனசு கவனிக்கும் பொழுது நம்மளுடைய உயிருக்கு எது தேவை, எந்த அளவிற்கு தேவை, எந்த முறையில் தேவை, இத அழகா புரிஞ்சுட்டு என்ன பண்ணும்னா அதற்கு ஏற்றாற் போல நிறுத்திக்கும். அதுக்கு மேல என்னதான் தங்க தங்கமா இருந்தா கூட நாம இல்ல போதும், அவ்வளவுதான், ஒரு கட்டுப்பாடு வர ஆரம்பிச்சிடும். அந்த கட்டுப்பாடு வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும், நம்மளுடைய மனமும் மிக அழகாக. ஏன்னா எப்பொழுது நம்ம உடலுக்கு கொஞ்சம் பிரச்சனை வருதோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா மனதிற்கு அமைதி கிடைக்காது போயிடும். மனதிற்கு அமைதி கிடைக்கல அப்படின்னு சொன்னா நாம என்ன செயல்களை செய்யறோமோ அந்த செயல்களை சரியா செய்யறோமோ அப்படிங்கிற ஒரு விழிப்பு கூட இல்லாத போகும் பொழுதுதான் நம்ம கிட்ட வரக்கூடிய அந்த ஆறு தீய குணங்கள். அப்ப அந்த ஆறு தீய குணங்களை நாம் சரியாக மடை மாற்றி அதை நற்குணங்களாக மாற்றணும்னு தெரியும். அப்படி மாற்றுவதற்கு குணத்தை மாத்தணும் மாத்தணும்னு நினைச்சா மட்டும் போதாதுங்க, அந்த குண நலன்கள் நல்ல குண நலன்களாக நல்ல தன்மையில் வரணும்னு சொன்னா நம்ம ஐம்புலன்களுக்கு அடிமையாவதை விட்டுவிட்டு அந்த ஐம்புலன்களின் மயக்கத்தில் இருந்து நாம் மீண்டு விழிப்பு நிலையோடு இருந்து இந்த ஐம்புலன்களை நம்மளுடைய அறிவு ஆட்சி செய்யக்கூடிய ஒரு நிலையில் இருந்தால் நிச்சயமாக மனிதன் தெய்வமாகலாம். ஐந்து புலன்களையும் அடக்கி புருவத்திடை அறிவினது மூலத்தை ஆழ்ந்து நோக்கி அமர சிந்தை அடங்கிடும். அப்படி சிந்தை அடங்கும் பொழுது மகரிஷி அழகா சொல்றாங்க, ஜீவனே சிவனாகும். இது உடனே ஜீவனே சிவனாக மாறுமான்னு சொன்னா உடனே மாற்றங்கள் வராது. மகரிஷி அதுவும் அழகா அடுத்த லைன்ல சொல்றாங்க பாருங்க, சிறுக சிறுக பயின்றால் சித்திக்கும் உண்மை நெறி. உடனே நான் பயிற்சி எடுத்துட்டேன், இன்னைக்கே நான் செஞ்சுட்டேன், பஞ்சேந்திரிய தவம் பண்ணிட்டேன், நான் உயிர் மேல மனம் வைத்து தவம் செய்துட்டேன், உடற்பயிற்சி செஞ்சுட்டேன், இன்னைக்கே என்னோட அந்த ஐந்து பொறிகளையும் ஆட்சி கொள்ளக்கூடிய தன்மை வந்துடுச்சுன்னு சொன்னா நிச்சயம் வராது, உடனே மாற்றங்கள் வராது. எப்ப வரும் அப்படின்னா அழகா சொல்றாங்க, சிறுக சிறுக பயின்றால் சித்திக்கும். எது உண்மை நெறி, எது தேவை எது தேவையில்லைங்கிற ஒரு உண்மை நெறி, அந்த விழிப்பு நிலை நமக்கு கிட்டும் அப்படிங்கிறத மிக அழகாக அதான் சொல்றாங்கங்க, குரு சாட்சாத் பரபிரமம். இறைவன் நேரடியாக எந்த காலத்திலும் மக்களை வந்து காப்பாற்ற முடியாது. இறைவன் எந்த ரூபத்தில் வருகிறான் என்றால் அந்தந்த காலகட்டத்தில் எந்த உடல் எடுத்து வர வேண்டுமோ அந்த உடல் எடுத்து அந்தந்த காலகட்டத்தில் மக்களுக்கு தேவையான நல்ல விஷயங்களை மக்களுக்கு போதிப்பதற்காக அந்த இறைவனே குருவாக, அததான் சொல்றாங்க, குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹ. பிரம்மமாக விஷ்ணுவாக மகேஸ்வரனாக இருப்பது யார் அப்படின்னு சொன்னா அது குரு சாட்சாத். அந்த பிரம்மத்தை உணர்ந்து பிரம்மமாகவே வாழ்ந்து அந்த பிரம்ம நிலையை மற்றவர்கள் அனைவரும் அடைய வேண்டும் என்ற பெரு நோக்கத்திற்காக தன்னலம் கருதாது மற்றவர்களுக்காகவே வாழ்க்கை வாழக்கூடியவர்கள் தான் யார் அப்படின்னு சொன்னா குரு மகான். அந்த வகையில நம்மளுடைய குரு மகான் அப்படிங்கிறவர் மிக மிக சிறப்பாக நம்ம எல்லாம் எப்படி எவ்வாறு வழி நடத்தி கொண்டு போனால் நாம் சரியாக செம்மையாக வாழ முடியும் என்பதை மிக மிக நேர்த்தியாக அன்பும் கருணையுமாக
நமக்கு பயிற்சி முறைகளை வடிவமைத்து கொண்டு அந்த பயிற்சி முறைகளை எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் எவராக இருந்தாலும் சரி, படித்தவர்களாக இருந்தாலும் சரி, படிக்காதவர்களாக இருந்தாலும் சரி, யார் வேண்டுமானாலும் மிகச் சிறப்பாக நேர்த்தியான வாழ்க்கை வாழ்ந்து அந்த இறைநிலை உணர்வு உணர்ந்து நம்முடைய ஜீவனை சிவநிலைக்கு உயர்த்த முடியும் என்பதை மிக மிக அழகாக பயிற்சியை நமக்கு கொடுத்து இருக்கிறார்கள். அந்த பயிற்சிகளை எல்லாம் நாம் சிறப்பாக செய்து நாம் மட்டுமல்லாது நம்மை சுற்றி இருக்கிறவர்களை எல்லாரையும் நாம் அமைதியாக வைத்துக் கொள்வதற்கு இந்த பயிற்சிகள் நமக்கு உறுதுணையாக இருக்கும் என்று கூறி நாம் புறம்போக்காக இருப்பதும் ஞானியாக மாறுவதும் வேறு எங்கும் இல்லை, நம்மிடத்திலும் நம்மளுடைய புலன்களிடத்திலும் தான் இருக்கிறது. அந்த புலன்களை நாம் நம்மளுடைய அறிவிற்கு அந்த அறிவு புலன்களை ஆட்சி செய்யக்கூடிய அளவிற்கு நாம் விழிப்பு நிலையில் இருந்து கொண்டு நாமும் சிறப்பாக வாழ்ந்து இந்த சமுதாயத்தையும் சீரும் சிறப்புமாக வாழ வைப்பதற்கு நம்மால் முடிந்த உதவிகளை செய்வோம் என்று கூறி இந்த நல் வாய்ப்பை எமக்கு அளித்த உலக சமுதாய சேவா சங்கம் ஐடி இயக்குநரகத்திற்கும் இதில் மிக சிறப்பாக சேவை ஆற்றி கொண்டிருக்கக்கூடிய பல நல் உள்ளங்களுக்கும் நான் இந்த நேரத்திலே என் மனதார நன்றியை காணிக்கையாக்கி நம் மகரிஷியினுடைய வேதாத்திரியம் இந்த உலகம் முழுவதும் வையகம் முழுவதும் மிகச்சீரும் சிறப்புமாக உலக அமைதி ஏற்பட வேண்டும் என்ற பெருநோக்கில் எந்த நேரமும் தன் சிந்தையில் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நமக்கு நம் குருமகான் தேர்ந்தெடுத்த பத்மஸ்ரீ எஸ்கேஎம் மயிலானந்தனையா அவர்களையும் மீண்டும் ஒரு முறை நன்றியோடு நினைந்து இந்த இணையத்தின் வழியாக இணைந்து இந்த சிந்தனைகளை கேட்டுக்கொண்டிருந்த இருபால் மெய்யுணர்வாளர்களையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களோடு நன்றியை கூறி பயிற்சி சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நம் கடமை அறவாழ்வின்